படத்துல பிரவீன் கே எல் அவர்கள் எடிட் பண்ற படங்கள் அப்படின்னா அதுக்குன்னே ஒரு தனி ரசிகர் கூட்டம் உருவாயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தை மிக நேர்த்தியா எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரவீன் கே எல் அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி 22 days முடிச்சேன்னு சொன்னார் இல்லைங்களா ஷூட்டிங். அது எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடித்தோன்ற மாதிரி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் போச்சு. ஒன்றும் பண்ண மாதிரியே இல்லை இந்த படத்தை. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃபோட முடிவுலேருந்து இந்த படத்துக்கூட டேக் ஆஃப் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் கதையை கேட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து நல்ல நான் படங்கள் நடிச்சிட்ருக்காங்க வெற்றி பிரதர். கண்டிப்பாக அவரோட அந்த அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் ஒரு ஒரு வெற்றிகரமான படமாக அமையன்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு சுரேஷ் காமாட்சி சார் மாநாடோட பழக்கம். அந்த படத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ அது அதோட குவைட் ஆப்போசிட் இந்த படம். அவ்வளோ சீக்கிரமாக முடித்தோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி சார். ரெண்டாவது வந்து படம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்தோமோ அதே மாதிரி வந்து அந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணி அதை ரிலீஸ்க்கான ஒரு அதாவது ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற ஆஹா பிளாட்ஃபார்முக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு நடித்தவங்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ பணி புரிஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல படமாக அமையன்ற பெரும் நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு உதவியாளராக இருந்த ஜிதேந்திரன் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு நான் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது தனியாக எடிட்டராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். ஸோ விஷம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.